ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சில்லி பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கடாயை காய வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்ச நேரம் வதக்கணும்னா போதும். இப்போ தக்காளி சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். ஒரு கொடை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடுவோம். கால் ஸ்பூன் கரம் மசாலா. சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கிடுவோம். நீங்கள் வீட்டில் எப்பவும் எந்த மசாலா சேர்த்துப்பீங்களோ அது சேர்த்துக்கிட்டாலே போதும். இந்த மசாலாவிலேயே உப்பு சேர்த்துருப்பாங்க, அதனால தான் நான் அப்போ அதை கம்மியாக போட்டேன். பச்சை மிளகா, டொமேட்டோ சாஸ், கொத்தமல்லி சேர்த்துக்கிடுவோம். அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து ஒரு 3 நிமிஷம் இந்த கொடை மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்லா ரெடி ஆகட்டும். கொஞ்சம் கலர் பொடி சேர்த்துக்கிடுவோம். புரோட்டா செஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடுவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிரட்டிக்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க.
சில்லி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம். Thank you, friends.